யாழ் மண்ணின் இன்றைய காலநேரச் செய்திகள். தமிழ் ஈழம் என்பது இலங்கையின் ஒரு பகுதி. விக்னேஸ்வரன். தமிழ் ஈழம் என்பது இலங்கையின் ஒரு பகுதியாகும். இது பௌத்த காலத்துக்கு முன்னரே தமிழ் பேசும் பகுதியாகும். அவ்வளவுதான். ஈழத்தில் தமிழ் பேசும் ஈழம் மற்றும் சிங்கள மொழி பேசும் ஈழம் ஆகியவன உள்ளன. தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் விக்னேஸ்வரன் முகாவம்சம் குறித்து, தமிழர்களின் தொன்மை குறித்து விக்னேஸ்வரன் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் சிங்களவர்கள் மத்தியில் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கும் நிலையில் மேலும் பல அவசியமான வரலாற்று உண்மைகளை புட்டு வைத்துள்ளார். இன்று அவர் ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ள கேள்வி பதில் பகுதியில் இவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்களின் தொன்மையை ஆய்வறிக்கையாக அளித்தால் இலங்கை பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்காக இந்திரபால சமர்ப்பித்த ஆய்வறிக்கைக்கு மேலதிகமான தகவல்களை பின்னர் புத்தமாக எழுதினர். அதுபோல் யாழ்ப்பாண வைபவமாலையை எழுதியவர் என்று உயிருடன் இருந்திருந்தால் அதை மாற்றி எழுதியிருப்பார் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இரண்டு கிராமங்களுக்கு இடையில் பெரும் மோதல். இராணுவம் களமிறக்கப்பட்ட நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்துறை பகுதியில் இரு தரப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 5 பேர் காயமடைந்த நிலையில் பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்துறை முனை மற்றும் கொட்டியடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பருத்துறையில் இருந்து இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் இரண்டு கிராமங்களுக்கு இடையிலான மோதலாக மாறியது. இவ்வாறு இரண்டு கிராம மக்களும் மோதிக்கொண்டதில் பலர் காயமடைந்திருப்பதுடன் அந்த பிரதேசங்களில் தரித்து நின்ற வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இரண்டு கிராம மக்களும் மாறி மாறி மோதலில் ஈடுபட்டதாக அந்த பிரதேசம் போர்க்களமாக மாறியது. சம்பவம் தொடர்பில் பருத்துறை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்திருந்த போதும் மோதலை கட்டுப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்தும் இரு கிராம மக்களுக்கு இடையில் மோதல் நீடித்ததினால் இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டனர். இதன் பின்னர் மோதல் சம்பவம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஆயினும் இந்த சம்பவத்தின் போது பலரும் காயமடைந்திருப்பதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. பொலிகை ஒன்றியத்தின் இளைஞர் அணியை தெரிவு செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்றைய தினம் குழந்தையேசு ஆலயம் ஊன்றலில் தலைமையில் இடம்பெற்றது. பொலிகண்டி மக்கள் படிப்பகம், பொலிகண்டி ஒற்றுமை, செம்மீன் படிப்பகம், 9ஆம் திருவிழா நிர்வாகத்தின் கந்தவனம் கோவில் அன்னதான சபையினர், குழந்தையேசு ஆலய நிர்வாகத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். இளையோருக்கான சீருடையும் வழங்கி வைக்கப்பட்டது. 80 வயதை அண்மித்தவரை மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்க வேண்டுமா? மங்கள கேள்வி. பேராசிரியர் லக்ஷ்மண் ஒரு பல்கலைக்கழக கல்வியியல் ஆளராகவர். ஆனால் சுமார் 80 வயதை அண்மித்த ஒருவரை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்க வேண்டுமா என்று முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக பேராசிரியர் லக்ஷ்மண் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவருக்கான நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் மத்திய வங்கியின் ஆளுநராக பேராசிரியர் லக்ஷ்மண் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் தனது உத்திபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் மங்கள சம்பவிர செய்திருக்கும் பதிவிலேயே இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ட்விட்டர் பயனாளர்களுக்கு இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் விடுக்கும் மிக முக்கியமான உடனடி அறிவித்தல். ட்விட்டர் பயனாளர்கள் தங்கள் ட்விட்டர் செயலியை புதுப்பிக்குமாறு இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கத்தின் தலைவர் ராஜித மெத்யூ அறிவித்துள்ளார். ஹக்கர்கள் உள்ளே நுழையும் உதவும் பாதுகாப்பு பிரச்சினை அடையாளம் கண்ட பின்னர் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அன்ராய்டு ட்விட்டர் பயனாளர்கள் தங்களது ட்விட்டர் கணக்குகளை பாதுகாக்க விரைவில் புதுப்பிக்கப்பட்ட ட்விட்டர் செயலியை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தங்கள் தற்போதைய ட்விட்டர் பயன்பாடுகளுக்கு பதிவிறக்கம் செய்யுமாறு கூறுகின்றோம். இதேவேளை ட்விட்டர் செயலியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. காபோத உயர்தர பரீட்சைகள் முடிவுகள் சனிக்கிழமை. 2019ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைக்கான பெறுபேறுகள் எதிர்வரும் சனிக்கிழமை வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித அறிவித்துள்ளார். கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முதல் கட்டம் நாளை ஆரம்பமாக இருக்கின்றன. நாடு பூராகவும் 82 நிலையங்களில் இது இடம்பெற்றுள்ளது. மதிப்பீட்டு பணிகளில் 28,000 பேர் ஈடுபட்டுள்ளனர். விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் 2ஆம் கட்டம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ஆரம்பமாகி 26ஆம் தேதி நிறைவடைய இருக்கின்றன.
அதில் 8000 பேர் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். திருகோணமலையில் தமிழ் கிராமங்களை அழிக்கும் மண்கடத்தல் கும்பல். திருகோணமலை மாவட்டத்தின் பழமையான தமிழ் கிராமமான மூதூர் பிரதேச செயலகத்தில் ரால்குழி கிராமத்தினை அதனை அண்டிய கிராமங்களில் மண் கடத்தி சென்ற மூதூர் தோப்பூர் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 9 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரால்குழி பகுதியில் சட்டவிரோதமாக மண் அகழ்வு இடம்பெறுவதனால் விவசாய செய்கை பாதிக்கப்படுவதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் அகதிகளாக அல்லல்படுவது ஒருபுறம் இருக்க, நன்னீர் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுகின்றது. மகாவலி கங்கையின் கரை பகுதி மண் அகழ்வினால் ஆளப்பட்டு ரால்குழி கிராமமே இடம்பெயர் நிலை செல்லும் போது மூதூர் பிரதேசத்தின் அரச அதிகாரி பெரும்பாலானோர் முஸ்லீம்களே உள்ளனர். அவர்களும் தமிழ் கிராமம்தான், அழிந்தால் அழிந்து போகட்டும் என்று கபட நோக்கில் மண் மாபியாக்கள் உதவி புரிகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொட்டகலை ஸ்ரீ முத்துமாரியன் ஐயப்பன் நற்பணிமன்ற ஒழுங்கு செய்திருந்த ஐயப்பன் பூஜைகள் இன்று சிறப்பாக நடைபெற்றன. கொட்டகலை ஹரிட்டன் தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஐயப்பன் நற்பணிமன்றம் ஒழுங்கு செய்திருந்த ஐயப்பன் பூஜை கொட்டகலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியன் தேவஸ்தானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மகாசக்தி பூஜை, 18 படி மங்கள விளக்கேற்றல், சரவணக்கோவை, காப்புநூல் பாடுதல், அஷ்டசோத்திரம், பஜனை ஆகியன இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் மாதாதேவி பூஜை, திருவிளக்கு பூஜை, தீப பூஜை, அலங்கார பூஜை, ஐயப்பன் சுவாமிக்கு சகஸ்வர நாமம், 1008 அர்ச்சனை இடம்பெற்று பஜனை பாடல்களும் இசைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப குரு முதல்வர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்த அடியார்களுக்கு விபூதி பிரசாதம் ஆகியன அன்னதானமும் வழங்கப்பட்டன. தனது சிறப்பான செயற்பாட்டினால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் அரசாங்க ஊழியர், இலங்கையில் இப்படியும் ஒரு போலீஸ் அதிகாரி. அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலானோர் சம்பளத்தை வாங்கிவிட்டு ஒழுங்காக வேலை செய்வதில்லை என்கின்ற பரவலான குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனினும் அவர்களில் ஒரு சிலர் தமது கடமைகளை சரியாக செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். கடமை உணர்ச்சியுடன் தன் நலம் கருதாது அர்ப்பணிப்புடன் செய்வர்கள் இருக்கவே செய்கின்றனர். அந்த வகையில் தமிழர் பிரதேசம் ஒன்றில் போக்குவரத்து போலீசாராக கடமையாற்றும் அதிகாரி ஒருவரின் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் தமது பணியினை அவர் மழையில் நனைந்தபடி செய்தமை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் குறித்த அதிகாரி பலரும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தக்களையும் கூறி வருகின்றனர். ஜனாதிபதி பிரதமரை சந்திக்க தயாராகும் நிர்வாக அதிகாரிகள். பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை சந்திப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை நிர்வாக சேவை சங்கம் அறிவித்துள்ளது. நிர்வாக சேவை அதிகாரிகளை பாதிக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலாளரை சந்தித்து கலந்துரையாடியதாக சங்கத்தின் செயலாளர் ரோகன சில்வா அறிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சகல அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு விசேட அறிவிப்பு. இராஜாங்க அமைச்சர்களுக்குரிய விடயந்தானங்களையும் பொறுப்புகளையும் ஒதுக்கி வர்த்தமான அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து ஜனாதிபதி செயலாளர் ஜேசுந்தர சகல அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இந்த வர்த்தமான அறிவித்தல் மூலம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் சிலவற்றை இராஜாங்க அமைச்சர்களுக்கு பகிர்ந்து வழங்குமாறு ஜனாதிபதி செயலாளர் கேட்டுக்கொண்டார். அமைச்சரவையில் அங்கம் வகிக்காத இராஜாங்க அமைச்சர்களும் நிறுவனங்களும் பொறுப்புகள் ஒதுக்குவது தொடர்பில் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச அமைச்சரவையில் பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார். சம்பிக்கவின் கைது ரணிலை பாதுகாக்கும் நாடகம். வாகன விபத்து சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவை கைது செய்தமை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்ற அரசாங்கம் நடாத்தும் நாடகம் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சபையின் ஒருங்கிணைப்பாளர் சமீர பெரோரோ அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவி தொடர்பாக தற்போது வாத விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனை வேறுபக்கம் திசை திருப்பு நோக்கில் அரசாங்கம் நாடகம் ஒன்றை உருவாக்கி வருகின்றதா என்ற சந்தேகம் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்தியில் இருந்து வருகின்றது. வாழ்க்கை செலவு வான்மட்டத்துக்கு உயர்ந்துள்ள நிலையில் அது பற்றி பேசாது, காய்கறி அரிசி மக்கள் அவற்றை வழங்காது, மண் கல் அகழ்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது.
எம்சிசி உடன்படிக்கை நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தும் ஏகாதிபத்தியத்திடம் காட்டி கொடுக்கும் உடன்படிக்கை என்று சுட்டிக்காட்டிய அரசாங்கம் தற்போது அந்த உடன்படிக்கையில் 70% சிறந்தது என்று கூறுகின்றது என்று சமீர பெரோரோ அறிவித்துள்ளார். ஜனாதிபதி கோத்தபாயவுக்கு போப் பிரான்சிஸ் பாராட்டு. நத்தார் தினத்தில் பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவதற்கு வழி ஏற்படுத்திய இலங்கை அரசாங்கத்தை போப் பிரான்சிஸ் வெகுவாக பாராட்டியுள்ளார். நத்தார் தினமாக இன்று உலக கிறிஸ்தவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இலங்கையில் கடந்த ஏப்ரல் மாதம் தேவாலயங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் வரும் முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பதனால் மக்கள் மனங்களில் அச்ச உணர்வு இருந்தது. எனினும் ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவிடம் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகை விடுத்த கோரிக்கையினை அடுத்து ஜனாதிபதி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்ததோடு நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்கள் இராணுவ பாதுகாப்பினை வழங்கியிருந்தனர். இது தொடர்பில் வத்திக்கான் உள்ள செயிட் தேவாலய ஆராதனையின் போது போப் பிரான்சிஸ் இலங்கை அரசாங்கம் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார். கடவுள் அனைவரையும் நேசிக்கின்றார், தீமை செய்பவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆராதனையில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான கத்தோலிக்கர்கள் கலந்து கொண்டு வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யாழ் மாவட்ட திராட்சை செய்கைக்கு சேதம். யாழ் மாவட்டத்தில் தொடர் மழையினால் திராட்சை பயிர் செய்கை அழிவடைந்துள்ளது. யாழ் மாவட்டத்தின் உடும்புராய், மாதகல், நீர்வேலி, உடுப்பிட்டி ஆகிய பகுதிகளில் அதிகளவில் திராட்சை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. ஏனைய பயிர்களுடன் ஒப்பிடுகின்ற போது திராட்சை செய்கைக்கான முதலீடு அளவில் காணப்படுவதனால் அறுவடை வீழ்ச்சியடையும் சந்தர்ப்பம் அதிகளவில் நட்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கிளிநொச்சியில் மணல் அகழ்வை மேற்கொள்ள முடியாது விசேட அறிவிப்பு வெளியானது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மணல் அகழ்வதற்கான அனைத்து அனுமதி பத்திரங்களும் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சந்திரகுமார் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மதியன்னை தேவாலய கிறிஸ்துமஸ் நள்ளிரவு கூட்டு ஆராதனை. சுனாமி ஏற்பட்டு 15 வருடங்கள், நாட்டு மக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் அறிவிப்பு. கடந்த 2004 இடம்பெற்ற சுனாமி அனர்த்தம் காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் வகையில் விசேட நினைவுகூரல் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 9:25 முதல் 9:27 வரை நாடளாவிய ரீதியில் 2 நிமிடங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா மற்றும் இந்தோனேசியா உட்பட நாடுகளில் கடந்த 2004 ஏற்பட்ட ஆழிப்பேரலை 1,00,000 மக்களின் உயிர்களை காவு கொண்டது. இந்த அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் 15 வருடங்கள் நிறைவடைகின்றன. இதனையொட்டி சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் சமய நிகழ்வுகளை காலை தெல் வட்டலுள்ள பராளி சுனாமி நினைவிடத்தில் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் நாடு முழுவதிலும் இன்று பல்வேறு பகுதிகளில் உள்ள நினைவு தூபிகளிலும் மதத்தலங்களிலும் நினைவுகூரல் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மானிப்பாயில் மர்ம கும்பலின் தாக்குதல், 2 வீடுகளில் நடந்த மோசமான சம்பவம். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீடு உட்பட 2 வீடுகள் வன்முறை கும்பலால் சேதமாக்கப்பட்டுள்ளன. மானிப்பாய் கட்டுடை அரசடி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக வீடொன்றில் இரவு புகுந்த வன்முறை கும்பல் வீட்டிருந்த பொருட்களை அடித்துடைத்து சேதமாக்கியதுடன் மோட்டார் சைக்கிளையும் சேதமாக்கியிருக்கின்றது. குறித்த வீட்டுக்கு அருகிலிருந்த பாலடைந்த கட்டடம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான கும்பல் வந்து செல்வதாகவும் அவர்கள் போதைப்பொருள் பாவனை உள்ளிட்ட சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டமையினால் அந்த கும்பலை அங்கிருந்து அகற்றும் நோக்குடன் வீட்டு உரிமையாளருடன் அருகில் வசிப்பவர்கள் இணைந்து அந்த கட்டிடத்தை இடித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கும்பலே இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சிவாஜிக்கு பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு அழைப்பு. தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் சிவாஜிலிங்கம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தமிழின படுகொலை வாரமாக முள்ளியவாய்க்கால் நினைவுகூரலை வருடாவரிடம் முன்னெடுத்து வந்தமை தொடர்பாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணம் யாழ் பல்கலைக்கழகம் விடுத்துள்ள அறிவிப்பு. நிகழ இருக்கும் சூரிய கிரகணம் இலங்கை நேரப்படி இன்று காலை 8:09 ஆரம்பமாகி முற்பகல் 11:21 வரை இடம்பெற இருக்கின்றன. இந்த சூரிய கிரகணம் 3 மணித்தியாலயங்கள் 12 நிமிடங்கள் நீடிக்கும்.
அதிலும் 3 நிமிடங்களும் 8 வினாடிகளும் மோதிர வடிவிலான கங்கண சூரிய கிரகணம் இடம்பெறும். இந்த சூரிய கிரகணத்தை அவதானிப்பதற்கான ஏற்பாடுகளை யாழ் பல்கலைக்கழகமானது, கொழும்பு பல்கலைக்கழகம், மேற்கு நோர்வே பிரயோக விஞ்ஞான பல்கலைக்கழகம், இலங்கையின் தொழில்நுட்பவியல் மற்றும் புத்தாக்கங்கள் இராஜாங்க அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொண்டுள்ளது. முல்லைத்தீவு இளைஞனின் விபரீத முடிவு, கதரம் உறவுகள். முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். வீட்டுக்கு அருகிலுள்ள மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக முள்ளியவளை போலீசார் அறிவித்துள்ளனர். முள்ளியவளை 4ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த 24 அகவியுடைய ஞானதாஸ் யூட் கிரசாந்த் என்ற இளைஞனே இன்று காலை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தினை தொடர்ந்து உறவுகளால் மீட்கப்பட்ட குறித்த இளைஞனை மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞனின் சடலம் மாஞ்சூலை வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. முள்ளியவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை இளைஞனின் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாழ்மண்ணின் இன்றைய காலநேரச் செய்தியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திப்போம். சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு நாமும் அஞ்சலி செலுத்துவோம். ஒரு மெழுகுவர்த்தி ஏனும் ஏற்றுவோம்.